வாங்க தம்பி, ஒரே நிமிஷம் கை கல்லா அழுமிட்டு வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் தேடிடுவோம். என்ன கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் நம்பிக்கை மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாரும் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை தேடுறோமா? இன்றைக்கி நம்மளுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, தேடுகிறோமா என்பது தான் இன்றைக்கி ஒரு செய்தியின் தலைப்பாக இருக்குது. மத்தேயு 6:33 அழகாக நமக்கு சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லலை, கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கவும், நமக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி, கூட கொடுக்கப்படும்னு சொல்லி கொடுக்கப்படுகின்ற அந்த ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பார்க்குறோமே தவிர, முதல்ல சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யறது அப்படின்னா பார்க்கறது கிடையாது. இன்றைக்கி எத்தனை பேர் உண்மையாகவே நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு முறையுமே நம்ம அந்த வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பார்க்குறோம். என்ன பெனிஃபிட் கிடைக்கும் எனக்கு அதில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட அந்த முக்கியமான காரியமே அதுதான். இன்றைக்கி நம்ம எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு நீங்கள் தந்தீங்க, இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நீங்கள் படைத்த இந்த காரியத்தில் நான் பார்ப்பதற்கு என்னுடைய மூச்சு காத்து இந்த உலகத்தில் வந்ததுன்னு சொல்லி என்றைக்காவது நம்ம வந்து நினைவு கொடுத்துருக்கோமா? ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா என்பது தான் இன்றைக்கு நம்ம தியானமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது, அப்போ அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிடணும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தினமும் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை தினமும் நம்ம தொழுது கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு எல்லாம் ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நம்ம தேடாமல் விட்டுருந்தோம்னு சொன்னால் எந்த காரியமும் என்ன செய்யாது, கிடைக்காது. நம்ம உடனே நினைப்போம், என்னப்பா நான் டெய்லி ஜோம் பண்ணுறேன், என்னப்பா நான் டெய்லி எழுந்திரிச்சோன்னு பைபிள் வாசிக்கிறேன், ஆனால் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா, முழு மனதோடு நம்ம தேடக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தேடுவோம், நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் என்ன ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜபத்தை நம்ம பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்த்துருக்குறோம். அடியானை நீங்கள் மறைத்து நீர் வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் தினந்தோறும் உண்மை தேடுவதற்கும், உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடுவதற்கும், உங்களுடைய நீதியை நாங்கள் தேடுவதற்கும் நீங்கள் பலப்படுத்துங்க. ஆண்டவரே சகலமும் நன்மைக்காக எங்களை மாற்றுவீங்க, எங்களுக்கு தருவீங்க என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. இதை நாங்கள் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ராஜ்யம் வரும்போது நாங்கள் உமக்காக நிற்கத்தக்க ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றி வழிநடத்தும்படியாய் அன்பின் ஆதரவு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.